கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் ஏசாயாவின் புத்தகம் 30:26 நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டுகிற தேவன் என்று சொல்லி இந்த வேத வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களை அனுபவிக்கிறோம், பலவிதமான பாடுகள் வருகிறது, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பொருளாதார பிரச்சனைகளை சந்திக்கிறோம், வேலைகளில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், வாழ்வின் பல பகுதிகளிலும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்கிற ஒரு கட்டத்திற்குள் கூட நாம் வந்து விடுகிறோம். இதோடு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது என்கிற ஒரு மனச்சோர்வுக்குள் கடந்து வந்து விடுகிறோம். இனி நான் மீண்டும் ஒரு விசை எழும்ப மாட்டேனா? கர்த்தர் என்னை மீண்டும் எழுப்ப மாட்டாரா? மீண்டும் என்னை பிரகாசிக்க மாட்டாரா? நான் ஆரம்பத்துல ஆண்டவர்கிட்ட எவ்வளவு ஒரு வாஞ்சையோடு கூட இருந்தேன், ஆண்டவரை ஆரம்பத்துல எவ்வளவு ஆழமாய் தேடினேன், எவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தேன். ஆனா இப்ப நான் மிகவும் ஒரு மனச்சோர்வான நிலையில இருக்கிறனே, இந்த நிலையிலிருந்து என்னை யார் தூக்கிவிட முடியும் என்று சொல்லி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய பொருளாதார காரியங்களிலும் சரீர காரியங்களிலும் நாம் மிகுந்த மனச்சோர்வோடு கூட காணப்படலாம். நம்முடைய சரீரத்தில் சுகமில்லைனாலும் ஒரு மனச்சோர்வு நம்மை தாக்கக்கூடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுகிற வாழ்க்கையா இல்லைனாலும் அப்பவும் நமக்கு ஒரு மனச்சோர்வு தாக்கக்கூடும். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம் தாக்கப்படுகிற போது அப்ப நாம் மனச்சோர்வை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அருமை தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு முறிக்கப்பட்டு நாம் பல காயங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேலாக பார்த்து அந்த காயத்தை மட்டும் கட்டுகிற தேவன் அல்ல, அவர் அடிக்காயத்தையே குணமாக்குகிற தேவன். அருமை தேவ பிள்ளைகளே, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அல்லவா. கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறபடியினாலே அவர் நம்முடைய பிரச்சனையின் வேர் என்ன என்பதை காண்கிறார். நாம் ஏன் மனச்சோர்வோடு கூட இருக்கிறோம்? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப முடியாமல் இருக்கிறோம்? ஏன் பொருளாதாரத்தில் கட்டுகளுக்குள் எழும்ப முடியாமல் இருக்கிறோம்? ஏன் சரீரத்தில் இவ்வளவு வேதனைகள்? ஏன் இவ்வளவு மனச்சோர்வுகள்? ஏன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள்? இது எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலோட்டமாக அந்த காயத்தை மட்டும் பார்க்காமல், அவர் அந்த முறிவை மட்டும் பார்க்காமல் அதன் அடிக்காயத்தை பார்க்கிறார், அதன் அடிவேரை பார்க்கிறார். அதன் அடிவேரை பார்க்கிறதுனாலே அவர் அதை குணமாக்குகிற தேவன். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய முறிவை கட்டி உங்களுடைய அடிக்காயத்தை குணமாக்குகிறார். உங்களுடைய சரீரத்தில் எங்கே வியாதி என்கிற முறிவு இருக்கிறதோ அந்த முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கி அந்த வியாதியே உங்களுக்குள் இல்லாதபடிக்கு அவர் சுகமாக்குகிறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகள், தரித்திரங்கள், பலவிதமான போராட்டங்கள், பற்றாக்குறைகள், வேலையில் பிரச்சனைகள், இந்த காயின் காரணங்கள் என்னங்கிறத பார்த்து அதன் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குகிறார். அதே போல உங்க குடும்ப பிரச்சனை என்ன, பிள்ளையின் பிரச்சனை என்ன, கணவருடைய பிரச்சனை என்ன, மனைவியுடைய பிரச்சனை என்ன, அந்த முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை அவர் குணமாக்குகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கே விழுந்து போய்விட்டீர்கள், எங்கே சோர்ந்து போய்விட்டீர்கள், எங்கே ஜபக்குறைவு உண்டானது, எங்கே வேத வாசிப்பை வாசிக்கிறதை குறைத்துக் கொண்டீர்கள், எப்பொழுது நீங்கள் சபை ஆராதனைக்கு கடந்து செல்லுகிறதை நீங்கள் நிறுத்திவிட்டீர்கள் அல்லது விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், அந்த முறிவுகளை கர்த்தர் காண்கிறார். அந்த முறிவை அவர் கட்டுகிறார், அதன் அடிக்காயத்தையே அவர் குணமாக்குகிறார். உங்க வாழ்க்கையில ஏ டு இசட் நீங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அந்த பிரச்சனையினுடைய அடி வேரை அவர் பார்த்து அந்த வேர் சிகிச்சை செய்கிறார், அந்த வேரை அவர் குணமாக்கு
குணமாக்குகிறார். அப்படி அவர் குணமாக்குகிறதினாலே கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் முறிவை கட்டி, உங்களுடைய முறிவை கட்டி, அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிற நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏறத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, சந்திரனுடைய வெளிச்சத்தை சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மாற்றுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எங்கே இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எங்கே பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு தலைகீழாக மாற்றுகிறார். இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள், இன்றைக்கு நீங்கள் காயம் கட்டப்படுகிற நாள், இன்றைக்கு உங்கள் முறிவை கர்த்தர் கட்டுகிற நாள், இன்றைக்கு உங்கள் அடிக்காயத்தை குணமாக்குகிற நாள். இப்படி அவர் இந்த நாளில் உங்களுக்கு செய்கிறதினாலே கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏழு மடங்கு அவர் பிரகாசமாக்குகிறார். உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளை, உங்களுடைய செழிப்பை அவர் ஏழு மடங்கு ஆசீர்வாதமாக்குகிறார். உங்களுடைய சரீர பலகீனங்களை ஏழு மடங்கு சுகமாக ஆரோக்கியமாக மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள், சமாதான குலைச்சல்கள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிக்கல்களையும் அவர் இன்றைக்கு அவர் குணமாக்கி, அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஏழத்தனையான ஏழு மடங்கான வெளிச்சத்தை, ஏழு மடங்கான ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறார். அருமை தெய்வ பிள்ளைகளே, அவர் உங்கள் காயத்தை கட்டுகிற இந்த நாளில் தானே நீங்கள் பெரிய அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். இன்றைக்கு உங்களுடைய விடுதலையின் நாள். இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிபூர்ணமாக நீங்கள் விடுதலையாகுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளில் கட்டுக்கள் இருக்கிறதோ, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற முறிவாய் இருக்கலாம், பொருளாதாரத்தில் காணப்படுகிற முறிவாய் இருக்கலாம், அல்லது ஆண்டவரே இவர்களுடைய சுகத்தில் காணப்படுகிற முறிவாய் இருக்கலாம், ஆண்டவரே இவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கலாம். வாழ்க்கையின் ஏ டு இசட் எந்த பகுதியில எந்த கட்டுக்கள், எந்த பிரச்சனைகள், எந்த சோதனைகள், எந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, இயேசு என்னும் ஜீவனுள்ள நாமத்தினாலே அதை இப்பொழுது நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இப்பொழுதே அந்த காரியங்களில் ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, பெரிய சுகம் உண்டாவதாக, பெரிய குணம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஆண்டவரே இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, வேலை, ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் இப்பொழுது ஏழு மடங்கு வெளிச்சம், ஏழு மடங்கு ஆசீர்வாதம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிப்பதாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரகாசம் இவர்களுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொள்வதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நான் ரிலீஸ் பண்றேன். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.